தமிழ் நானோ கெமிஸ்ட்ரியில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது D7 கான்ஃபிகரேஷன். அதை நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக வந்து கோபால்ட் 2+ சொல்லலாம். கோபால்ட்டோட கான்ஃபிகரேஷன் வந்து 3D7 4S2. இப்போ கோபால்ட் 2+ அப்படிங்கிறப்ப ரெண்டு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். ஸோ 3D7 4S0. ஸோ 3D7 கான்ஃபிகரேஷனில் கோபால்ட் மட்டும்தான் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வீக் லிகான் கேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ராங் லிகான் கேஸுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இதுக்கு அக்வா காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன், இதுக்கு சைனோ காம்ப்ளெக்ஸும் நைட்ரோ காம்ப்ளெக்ஸும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போது D7 கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம வீக்லிகான் கேஸுக்கும் ஸ்ட்ராங்லிகான் கேஸுக்கும் எப்படி எழுத போகிறது அப்படிங்கிறத நான் நீங்கள் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம D7 எழுதும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 எலக்ட்ரான். ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் பண்ணணும், அப்புறம் பேர் பண்ணணும். இப்போ ஸ்ட்ராங்லிகான் கேஸில் எழுதும்போது 1, 2, 3 வரைக்கும் நம்ம சிங்கிளாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபோர்த் எலக்ட்ரான் மேலே போக போதா கீழே வரப்போதான்றத நம்ம இங்கே யோசிக்கணும். இங்கே எனர்ஜி அதிகமாக இருக்குது, அப்போ மேலே போகாது, ஸோ கீழேயே பேர் ஆகிடும். இப்போ 5, 6, 7. ஸோ இது கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிடுச்சிங்களா, அப்போ 7th எலக்ட்ரான் வந்து மேலே போகும். அதுவே பீக் ஃபீல்டு கேஸ் எடுத்துக்கலாம், 1, 2, 3 எனர்ஜி கம்மியாக இருக்கனால மேலே போகும். 4, 5 எல்லாமே ஹாஃப் ஃபில்ட் ஆகிடுச்சிங்களா, அப்போ கீழே வந்து பேர் ஆகும். 6, 7. ஸோ அதோடய கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா T2G5EG2. இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா T2G6EG1. அதாவது இங்கே வந்து 5 எலக்ட்ரான் இருக்குது T2G-ல, EG-ல 2 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா T2G-ல 6 இருக்குது, EG-ல வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா CFSC கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ரைட். ஃபஸ்ட்டு நம்ம வீக் ஃபீல்டு கேஸுக்கு பார்க்கலாம். CFSE இஸ் ஈக்குவல் டு -0.4 டெல் ஓ இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G 5 ப்ளஸ் 0.6 டெல் ஓ இன்டு EG-ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ப்ளஸ் ஜோடி சேர்ந்த எலக்ட்ரான்ஸ், இது ரெண்டு தான், இதெல்லாம் வந்து சிங்கிளாக இருக்குது. ஸோ வந்து நம்பர் ஆஃப் பேர்ஸ் எத்தனை, 2. அப்போ 2P 5 4 20, அப்போ 2.0 டெல் ஓ, 6 2 12 1.2 டெல் ஓ ப்ளஸ் 2P. இப்போ இது ரெண்டே சிம்பிளை பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், 0.8 டெல் ஓ ப்ளஸ் 2P கிடைக்கும். இது 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8DQ ப்ளஸ் 2P. இங்கே எப்படியும் எழுதலாம், எப்படியும் எழுதலாம். ஸோ அது ரெண்டுமே தான் அதோடைய இங்கே CFSE. சரிங்களா, பேரிங் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா பி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். ரைட், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு கேஸில் CFSE இஸ் ஈக்குவல் டு -0.4 டெல் ஓ மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G வந்து 6, அப்போ இன்டு 6 ப்ளஸ் 0.6 டெல் ஓ இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 தான். அப்போ இங்கே வந்து 1 வரும் ப்ளஸ் எம்பி, எம்ங்கிறது எத்தனை எலக்ட்ரான்ஸை வந்து பேராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு 3 பேர்ஸாக இருக்குது, இது பேர் ஆகலை. ஸோ நமக்கு 3 வரும், எத்தனை ஜோடின்னு கணக்கு எடுத்துக்கணும். சரிங்களா, எத்தனை பேர்ஸ். ஸோ ப்ளஸ் 3P 6 4 24 இல்லையா, அப்போ -2.4 டெல் ஓ ப்ளஸ் 0.6 டெல் ஓ ப்ளஸ் 3P. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -1.8 டெல் ஓ ப்ளஸ் 3P வரலாம். அதாவது இது வேறு மாதிரி எழுதிக்கலாம், 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா -18DQ ப்ளஸ் 3P. ஸோ இதோட CFSE